தமிழகத்தை பரபரப்பாக்கிய பிரபலங்களின் திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல தேவயானியோட கல்யாணம் அதுல இருக்கும். 2021 தேர்தல் நடந்த ஆண்டு, பயங்கரமான தேர்தலையும் தாண்டி மக்களும் மீடியாக்களும் வந்து தேவயானியோட கல்யாணத்தை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கும் அவங்க கல்யாணத்தை பத்தி பேசினா அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கும். இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, இவங்க கல்யாணத்தப்ப நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவயானியும் ராஜகுமாரனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக். ஆனா ஒருத்தர் மட்டும் இதை கேட்டு வந்து ஷாக் ஆகல. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே வந்து லைட்டா இதை கெஸ் பண்ணியிருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, லிங்குசாமி தான். ராஜகுமாரன் வந்து படம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி விண்ணுக்கும் மண்ணுக்கும் கதையை யார்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி லிங்குசாமி கிட்ட போயிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. லிங்குசாமியும் கதையை ஃபுல்லா கேட்டுட்டு, சார் ரொம்ப காஸ்ட்லியான லவ் லெட்டர் சார் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காரு. யதார்த்தமா தேவயானியை ராஜகுமாரன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்படி சொல்லிருக்காங்களாம். இது ராஜகுமாரனே நிறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருக்காரு. சூரிய வம்சம் படத்துல விக்ரமனுக்கு ராஜகுமாரன் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. சோ படத்தோட கண்டினியூட்டியை பாக்குறதுலாம் வந்து ராஜகுமாரனோட வேலை தான். அதனால தேவயானி வந்து பொட்டு வச்சிருக்காங்களா, கையில வளையல் போட்டிருக்காங்களா அப்படின்னு வந்து கவனிச்சிட்டே இருப்பாராம். ஆனா இதெல்லாம் அவர் பாக்குறப்போ அவங்களுக்குள்ள எந்த ஒரு காதல் உணர்வும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தேவயானிக்கும் வந்து ராஜகுமாரன் வந்து ஒரு கடின உழைப்பாளி அப்படிங்கிற அபிப்பிராயம் மட்டும்தான் இருக்கு. படம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ராஜகுமாரன் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து அவரை கூப்பிட்டுருக்கு. திரும்பி பார்த்தா தேவயானியாம். அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அப்படி கூப்பிடுறவருக்கும் இந்த ரோட்ல தான் வந்து தேவயானியோட வீடு இருக்கு அப்படின்னு கூட அவருக்கு தெரியாதாம். சென்னையில நம்மள ஒரு பொண்ணு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அவர் போனதும் தேவயானி வீட்டுக்கு கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்கோம், இப்படி சும்மா டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீ வருவாய் என கதையை வந்து சொல்லியிருக்காரு. அந்த கதையை கேட்டதும் தேவயானிக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிருவே. இந்த கதையில நான் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி செல்லமா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நீ வருவாய் என படத்தை வந்து ஆரம்பிக்கும் போது திரும்ப கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேவயானியை பாக்குறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்காரு ராஜகுமாரன். ராஜகுமாரன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தேவயானி கிட்ட சொன்னதும் அவங்க அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வந்து இவரை பாத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து இவரை பாத்துருக்காங்க. இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த கண்ணு கதையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நான் இந்த கதையை பண்றேன் அப்படின்னு சொல்லி படமும் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆயிருச்சு. சோ ஹிட் ஆன சமயத்துல ராஜகுமாரன் ஊருக்கு போயிருக்காரு. அங்க வந்து ராஜகுமாரன் கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து இந்த குழந்தைக்கு வந்து பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவரும் வந்து குழந்தைய கையில வாங்கி என்ன எழுத்துல வந்து பேர் தொடங்கணும்னு சொல்லுங்க, பேர் வைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஊருக்காரங்க தேவயானின் வைங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ரெண்டு புடவையும் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த படத்தோட சக்சஸ் மீட்லயும் வந்து தேவயானி அந்த புடவை தான் கட்டியிருந்தாங்களாம். ஒரு ஆல்பத்துல பார்த்து கல்யாணத்தப்ப இதை அவங்க நினைவுபடுத்தினாங்க. ராஜகுமாரன் கிட்ட உங்களுக்கு எப்போ எப்படி காதல் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர் எப்பவுமே எனக்கு சொல்ல தெரியல, அது இயல்பா வந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாராம். ஆனா தேவயானியோட ஒரு சின்ன வயசு போட்டோ பார்த்துதான் அவர் காதல்ல விழுந்ததா அவரே வந்து ஜாலியாவும் சொல்லியிருக்காரு. தேவயானி கிட்டும் இதை பத்தி கேட்டா அவங்களும் வந்து இதை தான் சொல்லுவாங்க. தேவதை வந்து விட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டோட ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே நாகர்கோயில் கிளம்பி போயிருக்காங்க. ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவயானி வந்து ஸ்பாட்ல இருந்து கிளம்பலையாம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்திருக்காங்க. ஐயோ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சே, டீமை மிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி கவலையா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில பேச்சஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. தேவயானியும் வந்து இந்த படத்துக்காக ராஜகுமாரன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மெசேஜ் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நண்பரா மாறியிருக்காரு. அப்படியே நண்பர் வந்து காதலராகவும் மாறிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல விடிய விடிய போன் கால்ஸ் எல்லாம் பேசுவாங்களாம். அதே மாதிரி ராஜகுமாரன் வந்து இவங்களுக்கு ஜாதக பொருத்தம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட பாத்துருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க போன் எல்லாம் பேசி இப்படிலாம் பழகவே அவங்க வீட்டுல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சு என்னன்னு சொல்லி கேட்டு விஷயம் தெரிஞ்சு எதிர்ப்பு தெரிவிச்சு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே அரசல் புரசலா வெளியே தெரியவே ராஜகுமாரன் வந்து ஒரு பிரஸ் மீட்ல நம்ம காதலை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தேவயானி அதுக்கு இப்ப சொல்ல வேணாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க சொல்லி முடிச்சதும் நாலு நாள்லயே கல்யாணம். ஒரு வாடகை கார் எடுத்துட்டு தான் திருத்தணிக்கு கல்யாணம் பண்றது போயிருக்காங்க. கார்ல ஏறவர்களும் தேவயானிக்கு கல்யாணம் எங்கன்னு கூட தெரியாதாம். பிரஸ் மீடியாலாம் திருப்பதியில கல்யாணம் அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்காங்க. சோ இந்த ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடந்த சமயத்துல வந்து தேவயானி வந்து ராஜகுமாரன் கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல வந்து கேஸ் கொடுத்த மாதிரி செய்திகள்லாம் கூட இருக்கு. இது மட்டும் இல்லாம விக்ரமும் ரமேஷ் கண்ணாவும் கூட அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல இது மாதிரி செய்தி வந்ததும் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த எல்லாருக்குமே செம ஷாக்கு. அடுத்த நாள் ராஜகுமாரன் வீட்டுல எல்லாம் போயிட்டு தேவயானி இருக்காங்க
இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி இருக்காங்க. சோ இப்படியே போகவே ஒரு 2-3 வாரம் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க எங்க வெளியே போனாலும் போலீஸும் பிரஸும் வந்து இவங்க கூடவே வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க தம்பி நகுல் வந்து இன்னைக்கு வரைக்கும் இத ஒரு தேச துரோகமா தான் நினைக்கிறாராம். ஏன்னா ராஜகுமாரன் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் வந்து வீட்டுக்கு கூட போகலையாம். அவர் கல்யாணம் முடிஞ்ச கையோட விக்ரமன் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இவர் விக்ரமன் வீட்டுக்கு போனது தெரிஞ்சதும் தேவயானோட அம்மா வந்து விக்ரமனுக்கு போன் பண்ணி ராஜகுமாரன் வந்து செமையா திட்டி இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு சினிமா உலகத்துல இந்த ஜோடியை வந்து யாருமே நினைச்சு பார்க்கல. இன்னும் சொல்ல போனா விக்ரமன் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு கூட நம்புவாங்களாம். ஏன்னா கல்யாணம் பண்ணப்போ ஐருக்கே தெரியாதாம் தேவயானி தான் பொண்ணுன்னு. ஏன்னா இந்த ஜோடியை வந்து யாருமே நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறமா விக்ரமன் தான் தேவயானி வீட்டுல பேசி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு தடவை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் ராஜகுமாரன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலுக்கு காரணமே இருக்கக்கூடாது, அப்படி காரணம் இருந்தா அது காதலாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல காதல் வந்து முடியவே கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். இன்னைக்கும் அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவயானி நடிச்சதுலயே பிடிச்ச படம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு தமிழ்நாடு நவ் சோசியல் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எவர்கிரீன் கண்டென்ட்ஸ் நிறைய பாக்குறதுக்கு தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.